நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து நான் வந்து புஷ்பவள்ளி அம்மாவை பற்றி பேச போகிறேன். ரேகோட அம்மா பட்டுப்புடவை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் முழமிழமாக மல்லிப்பூ, எப்படி தான் எங்கேருந்தோ கிடைக்கும் குண்டு மல்லி, அதுவும் நிறைய பூ கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு புஷ்பவள்ளி அம்மானாலே ரொம்ப ஆசை, நிறையா ஜாடி நிறையா அவக்காய் ஊறுகாய் கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம், அப்படியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆந்திரா வாங்க கேட்கவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்பாக அரண்மனை போட தான் அவங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இப்போவும் என் சிஸ்டர் ரேகா நாங்களும் ரொம்ப க்ளோஸ் தான், நாங்கள் ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருப்போம், எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே தான் விஜயோடையும். அவங்க வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச மட்டும் ரொம்ப சாந்தமாக அழகாக இருப்பாங்க. ரேகா என்னோடய சிஸ்டர் அண்டு ரொம்ப க்ளோஸு, நாங்கள் கூட பிறந்தவங்க மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவோம், எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு மல்லிப்பூ ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து முதலேயே மல்லிப்பூ ஆர்டர் பண்ணி கொரியர் பண்ணுவேன். மொத்தம் அந்த அவங்க வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி நிறைய மல்லிப்பூ ஆர்டர் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ கொரோனா வந்ததும் ஐயோ கம்மியாக அனுப்பிச்சிடாதீங்கோ, இப்போ எதுவும் அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க, அதனால இன்னும் அனுப்பினேன். அதர்வைஸ் ஃபார் ஃபியூ இயர்ஸு நான் நிறையா மல்லிப்பூ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொரியரில் அங்கே அனுப்பிச்சிடுவேன், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு. அவங்க வீடு ஃபுல்லாக மல்லிப்பூ போட்டு வச்சுருப்பாங்க, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிப்பூன்னா. நம்ம எப்போது ஒரு தூரம் சென்னை வந்தால் கண்டிப்பாக எங்கள் கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவேன். அக்கா அக்கான் உயிரி விடுவேன், நான் பொம்மை பண்ணாலும் அவங்கள பார்ப்பேன். நமஸ்காரம் பண்ணி எப்போதும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லா சிஸ்டர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்குள்ளே போட்டி போகாமல் விருப்ப வெறுப்பு வித்தியாசம் எதுவுமே கிடையாது, ஏதோ அந்த மாதிரி வளர்ந்துட்டோம் நாங்கள் எல்லோருமே. எங்கள் பாட்டி அம்மா யாருமே வித்தியாசமே பார்த்ததில்லை, அதே மாதிரி எங்களுக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் எல்லோருமே.